6 application of vector algebra. So exercise 6.1, first sum. Prove that by vector method that it is a line is drawn from a center of the circle to the midpoint of the chord, then the line is perpendicular to the chord. So question enna ketirukanga appadina ipo oru circle irukku, okay, oru circle. So in the circle oda midpoint number O nu eduthupom. The circle of the midpoint is O. Say this is center point. Center point of the circle is O. So you have to draw the any chord. Chord na enna na or circle irukna. Circle ku mele neenga edha or rendu point neenga choose panni or line draw pandrathu dhaan chord nu solluvom. So ipo indha edathula or point choose pandrenu vechukonga. Idhu A, idhu B. Circle ku mele dhaan choose pannuvom. You choose any two points on the circle, you draw a line. This line is called as a chord appdinu solluvom. Indha line dhaan enadhu chord appdinu solli CHORD. This line is chord. Okay. So if any question solve rana, prove that by the vector method, that is a line is drawn from the center of the circle to the midpoint of the chord, then the line is perpendicular to the chord. Abdin chutra. So idu O is the center of the point. Circle potra. O is the center of the point. A B in the chord. Namba enna panna porom in the center point la irundhu in the chord irukku pathiya ipo chord ipo 8 cm vechukonga in the chord oda 8 cm oda midpoint enna varukum 4 ah irukuma ipo idoda midpoint ku in the center line la irundhu in the midpoint ku enna panna porom or line draw panna porom correct ah idoda midpoint ku okay in the midpoint M nu vechukom midpoint ku or line draw panna porom ivan enga inga enna solranga na ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு கார்டோட மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ட்ரா ஆகும்போது அது கண்டிப்பாக என்னவா இருக்கும்னா 90 degrees இருக்கும் அப்படின்றது பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்றது ப்ரூஃப் பண்ணணும். டு ப்ரூவ் தட் இஸ் பர்பெண்டிகுலர் டு த சென்டர் பாயிண்ட் டு த லைன் அண்ட் கார்டு இஸ் பர்பெண்டிகுலர் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது ஏன்றது எடுக்கிறதால இதோட பொசிஷன் வெக்டர் ஏ வெக்டர்னு எடுத்துப்போம். இது பின்னு எடுக்கிறதால இதோட பொசிஷன் வெக்டர் இஸ் பி வெக்டர் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இதுதான் இங்கேருந்து இது ஒரு லைன் இது இது ஒரு ரேடியஸா ரேடியஸ்னா என்ன ஒரு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த சர்க்கிளுக்கு மேலே உள்ள இன்பிட்வீன்ல இருக்க டிஸ்டன்ஸ் தான் ரேடியன்னு சொல்லுவோம். இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு லைன் போட்டோன்னா பிக்கு இது ஒன்று இது ரேடியஸ் தான். ஸோ இங்கே 5 cm தான் இங்கேயும் 5 cm தான். ஸோ இது ஏ வெக்டர் இது பி வெக்டர் ஓபி ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ஓபி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர். ஸோ இது ரெண்டுமே ரேடியஸ்ன்றதால் ரெண்டுமே கண்டிப்பாக ஈக்குவல் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஒரு நல்லா இப்போ நான் இப்போ என்னென்ன சொன்னோம் அதை நம்ம அப்படியே ஒன்றுனா எழுதுவோம். லெட்ஸ் ஓன்றது என்ன லெட் ஓபி த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஓகே ஏபிபி த கார்ட் ஏபிபி த கார்ட் த பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி லெட் த இப்போ நம்ம என்னென்ன சொன்னோமோ அப்படியே எழுத வேண்டியதான் லெட் த பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி பி இட் இஸ் ஏ வெக்டர் ஏவோட பொசிஷன் வெக்டர் ஏ வெக்டர் பியோட பொசிஷன் வெக்டர் இஸ் பி வெக்டர் தட் இஸ் ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ஓபி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் அப்படின்னு இருப்போம். இது ரெண்டுமே ஈக்குவலா ஏன் அதுதான் நான் சொல்லியிருக்கேன். ஓஏ வெக்டர் ஏ வெக்டர் ஓபி வெக்டர் ரெண்டுமே என்னது ரேடியஸ் ஓஏவும் ரேடியஸ் தான் ஓபியும் ரேடியஸ் தான். இங்கே 5 cm தான் இங்கே 5 cm இருக்கும். இட் இஸ் ஸ்மாலஸ் ஆஃப் ஓஏ வெக்டர் பிகாஸ் இட் இஸ் அ லென்த் இட் இஸ் டினோட்டட் பை த மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட்டு நெகட்டிவில் இருக்காது நம்ம இது பண்ணுவோம். ஸோ அதனால தான் இங்கே மாலஸ் போட்டிருக்கோம் மாலஸ் ஆஃப் ஓபி வெக்டர் தட் இஸ் இம்ப்ளைஸ் தட் ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். இதை நம்ம லாஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே இது ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க டி. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் இந்த ஏபி இந்த கார்டோட மிட் பாயிண்ட்டும் ஓகே இந்த கார்டோட மிட் பாயிண்ட்டும் அண்ட் இந்த ஓ இங்கே ஓவில் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ட்ரா ஆகுதா இந்த லைனும் பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏபின்றது என்னன்றதை சொல்லுவோம். வாட் இஸ் ஏபி ஏபி வெக்டர் ஈக்குவல் டு தி பொசிஷன் வெக்டர் எழுதுவோம். ஏபி வெக்டர் ஈக்குவல் டு நம்ம எப்படி பொசிஷன் வெக்டர் எழுதுனா செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் அப்படின்னு எழுதணும். ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். ஓபி வெக்டர் தான் என்னென்னு எடுத்துருக்கோம் பி வெக்டர் ஓஏ வெக்டர் தான் ஏ வெக்டர்னு எடுத்துக்கோம். இட் இஸ் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டார் ஏபி வெக்டரை கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட் இந்த ஓஎம் ஓஎம்னா என்ன இதோட இந்த லைன் இந்த பர்பெண்டிகுலர் லைன் தெரியுமா. ஸோ ஃபஸ்ட்டு ஓஎம் எம்ன்றது என்ன இட் இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் த ஏபி அதான் க்வெஸ்சனில் கொடுத்துருவாங்க. ஸோ எம் இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபின்னு க்வெஸ்சனில் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. எம் இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் த ஏபி அப்படின்னு இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் தான் எம். அப்போ இதோட மிட் பாயிண்ட்னா அப்போ ஓஎம் வெக்டரை நம்ம எப்படி எழுதுனோம்னா இது ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஃபார்ம்லனா x1 + x2/2 y1 + y2/2. ஸோ அப்போ இங்கே ஏ வெக்டர் இங்கே பி வெக்டர் அப்போ ஏ வெக்டர் + பி வெக்டர் / 2 எழுதலாம் ஓஎம் வெக்டர் பதில்.
a vector plus b vector divided by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால், இந்த கார்ட் லைன் தட் இஸ் ஏபி இந்த லைனும் இந்த ஓஎம் இந்த ரெண்டு இந்த லைனும் இந்த லைனும் என்னன்னு சொல்லணும், பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லணும். வென் டூ வெக்டர்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர் தென் த டாட் ப்ராடக்ட் பிகம்ஸ் டூ ஜீரோ அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்னா, டு ப்ரூவ் தட் அந்த ஏபின்ற கார்ட் லைனும் ஏபி வெக்டாரும் அண்ட் ஓடி வெக்டாரும் பர்பெண்டிகுலர்னு ப்ரூஃப் பண்ணும். அதுதான் குவெஸ்டின் கேட்டிருக்காங்க, பர்பெண்டிகுலர். அப்போ என்ன ப்ரூஃப் பண்ணால் போதும், ஏபி வெக்டார் டாட் ஓடி வெக்டார் சீக்வல் டு ஜீரோ. இது ரெண்டுத்தோட டாட் ப்ராடக்ட் ஜீரோன்னு சொன்னால் அந்த ரெண்டு வெக்டார் என்ன அர்த்தம், பர்பெண்டிகுலர்னு அர்த்தம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட் இது ரெண்டு எழுதிப்போம், ஏபி வெக்டார் டாட் ஓடி வெக்டார். ஓகே, ஏபி வெக்டார் பதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட். ஓடி வெக்டார் பதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டிவைடட் பை 2. ஸோ இப்போ இது இந்த 1/2 அப்படியே வெளியெடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மட்டும் நம்பலாம் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டார். இதை அப்படியே மாற்றி கூட போட்டுக்கலாம், பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டார். ஏன்னா ப்ளஸில் தான் இருக்குது, ஸோ ப்ளஸில் இருக்கும்போது கம்யூனிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஏ வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் போட்டாலும் ஒன்று தான், பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் போட்டாலும் ஒன்று தான். ஸோ இது எந்த ஃபார்முலா இருக்குது, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அந்த ஃபார்முலா போலாமா, பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு போடும். ஓகே, மாடல்ஸ் ஆஃப் பி ஸ்கொயர் மாடல்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஏன்னா இது நெகட்டிவ் கிடையாது, இது லென்த்து டினோட் பை த லென்த்து. ஸோ 1/2 இட் இஸ் 1/2 மாடல்ஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் மாடல்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர். ஓகே, இதோட லென்த் ஆல்ரெடி ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன் அப்படின்னா, இது ரெண்டுமே என்னென்ன அர்த்தம், இட் இஸ் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 நான் எழுதியிருக்கேன். ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார், ஓஏ வெக்டாரோட லென்த்தும் ஓபி வெக்டார் லென்த்தும் ஈக்குவல் பிகாஸ் போத் ஆர் த ரேடியஸ். ஸோ அதனால் ஏ வெக்டார் பி வெக்டார் ரெண்டுமே ஈக்குவலாக அர்த்தம். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றதால இங்கே பாருங்கள், ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஒரே வேல்யூ தான். இப்போ இங்கே 5 இருந்தால் இங்கேயும் 5 தான் இருக்கும், இங்கே 9 இருந்தால் இங்கேயும் 9 தான் இருக்கும். இப்போ ரெண்டுமே ஒரே வேல்யூனால இங்கே இங்கே 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5 ஸ்கொயர் 25, இங்கே 5 இருக்குன்னா 5 ஸ்கொயர் 25 0 தான் வந்துடும். ஸோ ரெண்டுமே சேம் அப்படின்றதால இதோட வேல்யூ என்ன ஆயிரும், 0 ஆயிரும். தட் இஸ் 1/2 × 0 தட் இஸ் ஏபி வெக்டார் டாட் ஓடி வெக்டார் சீக்வல் டு 0. ஸோ ரெண்டுத்தோட டாட் ப்ராடக்ட் 0 இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ரெண்டு வெக்டாரும் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக இட் இஸ் பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்றதான் ப்ரூஃப்.